Hello, 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 welcome and welcome to a very special episode, my friends, of 30 Minutes With Us. And yes, of course, my friends, my name is Rajiv. Today on the show for the next 30 minutes, we have with us a man who is extremely young, very charismatic, very, very stylish, rombo powerful. Of course, we have with us power star Srinivasan, sir. Welcome and welcome to the show, sir. Now, வந்து உங்களுக்கு டிவியில ரொம்ப வாட்டி பார்த்துருக்கேன், ரத்திகால பார்த்துருக்கேன், ஆனா உங்க நேரில் பார்த்துருக்கேன். இன்னும் யூத்ஃபுல்லா இருக்கீங்க, இன்னும் ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். நீங்க வெரி வெரி நைஸ் டு மீட் யூ சார். டெல் மீ ஹவ் இஸ் லைஃப், எவ்வளவு பிஸி இருக்கீங்க நீங்க, வந்து படம் மேல படம், காசு மேல காசு சம்பாதிச்சிருக்கீங்க சார். டெல் மீ ஹவ் இஸ் லைஃப் சார், உங்க லைஃப் எப்படி போகுது, வாழ்க்கை எப்படி போடுது சார்? நல்ல நார்மலா போயிட்டு இருக்கு சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சினிமா வரதுக்கு முன்னாலே நல்லா இருந்துச்சு, இப்போ அதோட இன்னும் கொஞ்சம் நல்லா. இப்போ நமக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, we are getting to see such a charismatic man and of course competition for all the big leagues. எல்லாரும் நினைச்சாங்க நம்ம அஜித்க்கு, விஜய்க்கு, கமல்ஹாசனுக்கு, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு ஏதோ காம்படிஷன் இல்ல, அவன் நம்ம பவர் ஸ்டார் வந்திருக்காங்க to give great competition. It's very very nice to have you on the show. And tell me sir, first of all, இந்தே ஒரு ஒரு மேஜிக் மாதிரி ஆயிருக்கு, பிகாஸ் பிசினஸ் மேன் அண்ட் டாக்டர் வந்து இது இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சின்ன டைம்ல வந்து ஒரு ஃபேம் ஆயிருக்கு. ஆல் யூத், காலேஜ் கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ், யங் மேரிட் கேர்ள்ஸ், மேரிட் கேர்ள்ஸ் கூட எல்லா பேர் சொல்றாங்க நம்ம பவர் ஸ்டார் மாதிரி பாக்கணும், ஒரு ஆள் பவர் ஸ்டார் மாதிரி. ஹவ் இஸ் திஸ் கான்செப்ட், எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்க இவ்வளவு ஒரு அற்புதமான ஃபேன் பேஸ்? அது எனக்கே தெரியல சார், ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் வருவான்னு நினைக்கல. இருந்தாலும் நான் செய்கிற தர்ம உதவி தான் இந்த அளவுக்கு என்ன உயிரை கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுனா, நான் என் மேலே வந்து அளவுக்கு அதிகமான பாசம் பற்றி என்னுடைய உயிரில் மேலே என்னுடைய ரசிகரோடு என்னுடைய செல்ல மாணவர்கள் தான் எனக்கு இந்த அளவுக்கு என்ன வளர்ச்சி. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. டெல் மீ ஹவ் இஸ் தி ஸ்டார்ட், தி ஃபர்ஸ்ட் திங் ஒரு டாக்டர் ஆயிருந்தீங்க, பிகாஸ் நார்மலி டைரக்டர்ஸ் வந்து ஆக்டர் ஆவாங்க, ரைட்டர்ஸ் டைரக்டர் ஆவாங்க, ஆனால் ஒரு டாக்டர் வந்து ஆக்டர் ஆகணும் ரொம்ப ரேரான விஷயம் சார். எப்படி நீங்க யோசிச்சீங்க சரி இது வந்து என்ட்ரி பண்ணலாம்? இல்லை நம்மளுக்கு ஆக்சுவலி நான் வரணும்னு என்ன இல்லை, நான் வந்து ஒரு அக்குப்பஞ்சர் மருத்துவர் தான். ஆமாம், பட் நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இல்லை இல்லை, நான் வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ரெண்டு வச்சிருக்கேன், என்னுடைய தாயார் பேரில் ஒன்றும் குழந்தை பேரில் ஒன்றும். அப்போ அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு பெண்மணி பொள்ளாச்சிலேருந்து வந்தாங்க, வந்துட்டு எப்படி கேள்விப்பட்டேன் என்னன்னு தெரியாது. வந்து சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், பாதியிலே எடுத்து முடிச்சிட்டோம், மீதி பணம் இல்லை, நீங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு அதில் ஒன்றும் இஷ்டம் இல்லை, அது வேணாம் மேடம், வேறு பிஸ்னஸ் ஏதாவது சொன்னேன். இல்லை சார் நீங்கள் வந்து பாருங்கள், ஷூட்டிங் நடக்கிறத ஸ்பாட்டை பாருங்கள், அதில் வந்து ஒரு 200 குடும்பம் அதை நம்பி வாழ்ந்துட்டுருக்கு, நீங்கள் எனக்கு பண்ண வேணாம், அந்த 200 குடும்பத்துக்காக நீங்கள் உதவி பண்ணு சொன்னேன். சரி பார்க்கலாம், ஒரு நல்ல மனசு வச்சு ஆக்சன் நீங்க என்ட்ரி ஆயினீங்க. ஆமா சரி பாக்கலான்ட்டு ஒரு மனித நேயத்துக்காக நாங்க போனோம். உண்மையிலேயே பார்க்கும்போது எல்லாருமே நானும் திரைக்கு முன்னால என்ன அப்படின்னு தான் நினைச்சேன். திரைக்கு பின்னால் இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கிறது அன்னைக்கு தான் நான் ரொம்ப பார்த்து வருத்தப்பட்டேன். ஏன்னா பாவம் அன்றாட அவங்க வேலை பார்க்கறதுல அன்றாட சம்பளம், அன்றாட வீட்டில் அதை கொடுத்தா தான் சாப்பாடுங்கிற ஒரு நிலை இருக்கு. சரி நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணோம், அந்த 200 பேத்துக்காக தான் அன்னைக்கு உதவி பண்ணேன். அந்த படம் முடிஞ்சு அதுல எனக்கு ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்தாங்க. அப்புறம் நான் யோசித்தேன், அது கெஸ்ட்ல இருந்து நீங்க இதுல இருக்கு வந்திருக்கீங்க, என்னுடைய பொண்ணு பேர்ல ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தை நானே தயாரிச்சு, நானே இயக்கி, நானே நடிச்சு, அது உண்மையிலே அது வந்து சென்னையில ஒரு 225 நாள் ரொம்ப பிரமாதமா. அந்த படம் ஓடுறதுக்கே அப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே ஓட விடல. என்ன இந்த படத்தை போய் இதுக்கு இவ்வளவு நாள் ஓட்டுறீங்க, லூசா இருந்தாங்க, பைத்தியமா இருந்தாங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போவா. ஆனா காசு வந்து சக்சஸ் போகுது, மக்கள் பாக்குறாங்க, அதாவது படம் வெற்றி பெறுது இல்ல நம்ம தோல்வி பெறுங்க. அப்புறம் நான் வந்து 200 நாளுக்கு மேல அந்த படத்தை ஓட்டணும், கண்டிப்பா அது ஒரு சாதனை பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கு தகுந்தப்பல ரசிகர்களும் வந்தாங்க, வந்து படம் பார்த்தாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க காசு கொடுத்தா நான் ஓட்ட, உண்மையில அதெல்லாம் கிடையாது. அவங்களாம் விரும்பி வந்து அந்த படத்தை பார்த்தாங்க, எனக்கு அதுல வந்து ஒரு நல்ல சந்தோஷம். அதனுடைய பேர்ல தான் இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா, அது என்னுடைய உழைப்பு நம்பிக்கை விடாம இருந்தா. நீங்க வந்து கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணுங்க, ஆனா ஃபுல் தமிழ்நாடு ஹெல்ப் பண்ணிக்கங்க சார். நமக்கு ஒரு ஒரு சாமி மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காங்க, சச் எ கிரேட் மேன், ஹெல்பிங் சோ மெனி பீப்பிள். உங்க ஃபேன்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ஐடல் மட்டும் இல்ல, நீங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க சார் ஃபேன்ஸ்க்கு. ஃபேன்ஸ் வந்தாக்கா நீங்க ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சஸ், மெடிசன், சாப்பாடு எல்லாம் பாக்குறீங்க சார். நீங்க வந்து ஆக்டர் மட்டும் இல்ல, டைரக்டர் மட்டும் இல்ல, டாக்டர் மட்டும், நீங்க வந்து ஒரு டெமி காட், சாமி மாதிரி வந்திருக்கீங்க. ரொம்ப பேர் சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து படம் ரொம்ப ஆயிட்டு இருக்கு சார், வந்து யூ ஹேவ் ஆல்சோ காட் எ மூவி வித் மிஸ்டர் சங்கர். ஆமா ஆமா சார், அது அது எப்படி ஆயிடுச்சு சார்? அவர் திடீர்னு எனக்கே தெரியல, அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு பால படம் கிடைச்சது. பாலா சார் அது வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இல்ல அவர் என்னை கூப்பிட்டு விட்டாரு, கூப்பிட்டு விட்டா எனக்கு ஒரு ஆச்சரியம், அவரா கூப்பிட்டாரு இல்ல வேற யாரும் கூப்பிட்டு கலாய்க்கிறாங்களான்னு நான் போன் பண்ணி கேட்டேன். கேட்கும்போது அம்மா நான் தான் கூப்பிட்றேன் வாங்கினாரு. அப்போ நான் போமா போய் பேசணும், பேசணும்னு படத்தில் நடிக்க முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக சார் நான் நடிக்கிறேன். இப்போ மூணாரில் ஷூட்டிங்னாரு, சரி வரேன்னா. அப்போ அன்னைக்கே காஸ்ட்யூம்லாம் அளந்தாங்க, எனக்கு ஒன்றுமே ஓடலை, என்னடா திடீர் திடீர் நடக்குது.
என்ன சரி ரைட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு மூணாறு போனேன். மூணாறு போனவொன்னு மீசை எடுத்துருந்தாரு, உடனே எடுத்துட்டேன், எதுவுமே மறுப்பு தெரிவிக்கல. அப்புறம் பவர் ஸ்டார் வந்து ஒரு கிளீன் ஸ்டார், கிளீன் ஷேவிங் ஸ்டார் ஆயிட்டாங்க. சரி மறுப்பு தேனா அவரோ பெரிய யாரும் நம்ம சொல்லும் போது சரி சான்ஸ் தராரு அப்படின்ட்டு போனேன். அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் நேரம், அடுத்த நாள் பார்த்தா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறாங்க, கூடவே படிச்சு பாருங்கன்னா. அதில் பார்த்தா எந்த படத்துலையும் கம்மிட் ஆகக்கூடாது, எங்கள் படம் முடிஞ்சுதான் போகணுனாங்க. ஆல்ரெடி நான் சந்தானம் படத்தில் நான் கம்மிட் ஆகிட்டேன். லட்டு வேணும், ஜிலேபி வேணும், ரசகுல்லா வேணும், நம்மளுக்கு எல்லாமே வேணும். அப்ப எனக்கு வந்து அந்த அவங்ககிட்ட நான் அக்ரிமெண்ட் போட்டனால இவரு என்னால தவிர்க்க முடியலன்னு நான். அந்த இது எனக்கு தவறுனால அதனுடைய பிரதிபலிப்பு சங்கர் சார் படத்துல எனக்கு. அது எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? பிகாஸ் நீங்க வந்து நீங்க டைரக்ட் பண்ணாக்க அது ஒரு வேற விஷயம். ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர். ஆமா கண்டிப்பா, நீங்க ஒரு பெரிய ஆக்டர் சார். இல்ல அப்படி இல்ல, பாலாட்ட போகும்போது எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. என்ன இவ்வளவு பெரிய ஆளு இவரு, இவரால எத்தனையோ பேரு பேரும் போல இருக்காங்க, நம்மளையும் கூப்பிட்டு இருக்காரு. சரி நம்மளும் அவருடைய ராசியில வரலாம்னு தான் நினைச்சேன். பட் வாய்ப்பு தவறுனால சங்கர் கூப்பிட்டா போனேன். எல்லாருமே நமக்கு மேல பெரிய ஆள் தான். அப்ப ரெண்டாம் நாள் நல்லா ஃப்ரீயா இருந்து, மூணாம் நாள் ரொம்ப எனக்கு சோசியலா அவரே சொன்னாரு, நீங்க எனக்கு அண்ணண்ணா அப்படின்னு. எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி எல்லா இயக்குநரும் எனக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாங்க. நான் அதை வந்து பயன்படுத்தி நல்லா இன்னும் பேர் போல் வரணும் ஆசை. அதனால நான் வந்து யாரையும் குறைச்சல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சார், இது படக்கு முன்னாடி சங்கர் சார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணாங்க, இப்போ வந்து பவர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணாங்க. சோ நீங்க சொல்லுங்க, உங்க இது ஃபீல் என்ன? யார் காம்படிஷன் இருக்காங்க? நீ யாரோட கம்பீட் பண்ற? டைரக்டரோட, ஒரு ப்ரொடியூசர் ஹவுஸோட, இல்லைன்னா ஒரு ஆக்டரோட, நீங்க என்ன பாக்குறீங்க சார் இண்டஸ்ட்ரியில? அதாவது எனக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு போட்டினா சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா அவர் வந்து உழைப்பால் உயர்ந்தவர். இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாருங்கிறது அனுபவபூர்வமா நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும். சாதாரண நிலையிலேருந்து இன்னைக்கு டாப் மோஸ்ட் இருக்காருன்னா அவர் வந்து உழைப்பு தான். அந்த மாதிரி நானும் அவர் மாதிரி வரணும் அப்படிங்கறத என்னுடைய எண்ணம். அதனால எனக்கு சார், சில பேர் சொல்றாங்க நீங்க அவ்வளவு ஒரு கிரேஸ், அவ்வளவு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் கண்டிப்பா சொல்லணும் சார். நீங்க அவ்வளவு யூத் ஃபேன்ஸ் அவரு, அவரு தான் நான் தான். இதனால அவர் நிலையா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். என்னுடைய குருவும் தான் அவர் ஏத்துக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி அவர் ஒர்க் பண்றாரு. லத்திகா வந்து சூப்பர் டைஜன், கண்டிப்பா அந்த படத்துக்கு சக்சஸ்க்கு பின்னாடி ரொம்ப ஒரு கஷ்டம் இருக்கும் சார். சோ நீங்க ஆஸ் தி டைரக்டர், ஆஸ் தி ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் தி ஆக்டர் ஆஃப் தி மூவி, என்ன என்ன கஷ்டம் வந்தது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஃபேஸ் இருக்கு, ரொம்ப காஸ்ட் போட்டு குட் மூவி சார், சோ எவ்வளவு பிரஷர் இருந்தீங்க, என்ன கஷ்டம் வந்தது? அதாவது நான் படம் எடுக்கிற பூஜை போட்டோன்னு சொல்லிட்டாங்க, ஏன் நீ இந்த வேலை தேவையில எல்லாம் பண்றீங்க, காசு வேஸ்ட் பண்றீங்க, போட்ட காசு எல்லாம் வராது, நீங்க செய்யறது தேவையில்லாம ஒரு வேலை அப்படின்னாங்க. இருந்தாலும் நான் மனசுல எடுத்துட்டோம், ஒரு இது முடிவு எடுத்துட்டா அதை வந்து பின்வாங்க கூடாது. லாபம் வருதா நஷ்டம் வரும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். படம் எடுத்தா கண்டிப்பா நஷ்டம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் எடுத்தேன். சரி ஏதாவது நம்ம சாதிக்கணும், சரி போட்டி போட்டு பார்ப்போம், நம்மளும் ஒரு நட்சத்திர அந்தஸ்துல வரணுங்கிற என்னோட எண்ணம். சரி பாக்கலாம் தான், சேலஞ்ச் பண்ணி தான் பண்ணேன். பண்ணிட்டு படம் ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் காப்பி போட்டு பார்க்கும்போது எல்லாம் சொன்னாங்க, சார் படம் ஓடாது சார், இதுக்கு ஒரு வேகம். சரி எப்படியாவது பண்ணி ஆகணும், படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு கண்ணா தேட்டல போய் சொன்னேன். அவங்க ஒண்ணுமே மறுப்பு தெரிவிக்கல, கண்டிப்பா நாங்க படம் போடுறோம். அந்த தேட்டல 50 நாள் ஓடிச்சு, மகாலட்சுமி 200 நாள் ஓடிச்சு, தமிழ்நாட்டுல இல்ல உலகம் பூரா நான் ரிலீஸ் பண்ணேன். சரி பண்றது பண்றோம், ஃபர்ஸ்ட் பெஸ்டா இருக்கட்டும் சொல்லி உலகத்துல உள்ள அனைத்து தேட்டல் எஃபர்ட் போட்டு என்ன தேவருக்கு ஒரு பவர்ஃபுல் லான்ச்க்கு அது மாதிரி ஒரு பவர் ஸ்டார் ஊருக்கு, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, லண்டன், சைனா, எல்லா ஊருக்கும் போட்டேன், எல்லா ஊர் தியேட்டரும் போட்டேன். எல்லாருமே உலகம் எங்கும் போடுவாங்க, நான் உலகத்துல உள்ள தியேட்டர் பேர் எல்லாம் போட்டேன், ஒண்ணும் வரல. அதே ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் சார், எல்லா இடத்துக்கும் போட்டேன். ஒரு 2-3 நாள் ஃபாரின் எல்லாம் ஓடிச்சு, தமிழ்நாட்டுல மத்த ஊரு திருச்சி மாதிரிலாம் போட்டேன், எல்லாமே 10 நாள் அதுக்கு மேல ஓடல. சென்னையில ஓட்டணுங்கிற ஒரே வெறியில தான் 220 நாள் நான் ஓட்டினேன். அதுல நிறைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் இருந்துச்சு, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு வைராக்கியம், சரி படத்துல நிறைய நம்ம சாதிக்கணும். சம்பாதிக்கலாங்கிற மனசுல ஒரு தைரியம் இருக்கு. அதனால நான் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படல. அதன் தொடர்ச்சி ஆனந்த் தொல்லை எடுத்திருக்கிறேன், அது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் இருக்கும். கண்டிப்பா அந்த படத்துல டிஃபரெண்டா சொல்லுங்க சார். வாட்ச் அப் கேரக்டர் ரொம்ப டிஃபரெண்டா ஒரு கெட்டப் இருக்கு சார், ரொம்ப யூத்தா இருக்கீங்க, ரொம்ப ஒரு கூலா இருக்கீங்க சார். நீங்க அது எப்படி ஒரு
அது வந்து எனக்கு ஃபேராக வாணி விஸ்வநாதன் நடிச்சிருக்கிறாங்க. அதில் முழுக்க முழுக்க அந்த படத்தில் வில்லனாக வரேன். ரொம்ப அந்த படம் அது ரிலீஸ் ஆனாலே எனக்கு இன்னும் கொஞ்சம் பேர் நல்லா கிடைக்கும். அது வந்து பாலு ஆனந்த் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. புதிய மியூசிக் டைரக்டர் அலி மிஸ்ரான்னு சொல்லி. அதனால் அந்த படம் கண்டிப்பாக ஒரு வருஷம் ஓட்டணும்னு என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக ரெண்டு வருஷம் ஓடுது, ஒரு வருஷம் ஓட்டி காட்டணுங்கிறத என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக அதன் தொடர்ச்சியாக நிறைய படம் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ புது வெளி கம்பெனிக்கு தான் இப்போ ரெண்டு படம் பண்ணுறேன். அதனால் நிறைய கம்பெனி வாய்ப்பு எனக்கு வந்துகிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சொந்த படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நம்ம பவர் ஸ்டாக் என்ன டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வருவாங்க. ரொம்ப பேர் சொல்றாங்க நம்ம வந்து பவர் ஸ்டாக் ஒரு யூத் ரோல பார்க்கணும், இன்னும் யூத் காலேஜ் ரோல பார்க்கணும், அது மாதிரி வரும் சார். இல்ல வரும் சார், அடுத்த படம் என்ன கூப்பிடுறாங்க வெளிக்கம் பண்ணி. அதனால அது எல்லாம் அடுத்து வந்து காலேஜ், அதுக்கு அடுத்து வந்து ஸ்கூல் பாய். ஆமா, 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்டா வர அது வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க. வெரி குட். கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள என்னோட எண்ணங்கள் நிறைவேறும் நான் நினைக்கிறேன் சார். வருஷம் படம் வர, வருஷம் வருஷம் படம் ஓடும். இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணி பேர் மூலம் கிடைக்கிறது, அதுக்கு தொலைக்காட்சியும் பத்திரிக்கை தான் ரெண்டு ரெண்டு என்னுடைய கண்கள் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன உயர்வை கொண்டு வந்திருக்கீங்க, கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்னென்னு நான் மறக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். வெரி குட், வெரி வெரி ஹம்பிள் மேன் சார். தட் யூ ஆஃப் கோர்ஸ் டெல் மீ அபவுட் ஒன்னு ரொம்ப பேர் பேசுறாங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கு, அல்டிமேட் ஸ்டார் இருக்கு, ரைசிங் ஸ்டார், யங் ஸ்டார், இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பவர் ஸ்டார் வந்து யார் கொடுத்தாங்க, எது பவர் ரால் வந்துருது சார்? இது அதாவது எனக்கு கொடுத்தது வந்து லத்திகாவுடைய கேசட் ஃபங்க்ஷன்ல மாபெரும் ஒரு கட்சி தலைவர், என்னுடைய சகோதரம் சொல்றதா இல்ல உடன்பிறப்பும் சொல்றதா இல்ல குடும்ப நண்பர் சொல்றதா தெரியல, அவரு தான் நீ பவர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்தாரு. அவர் வேற யாரும் இப்ப கரண்ட் எம்பியா இருக்காரு, ஒரு கட்சியின் தலைவர் தொல் திருவாளர் சார் தான் எனக்கு அந்த பட்டம் கொடுத்தாரு. அவருடைய கொடுத்த நேரம் அவருடைய கைராசி இன்னைக்கு பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதனால இன்றுன்னே என் வாழ்க்கையில அவர் மறக்க முடியாத ஒரு நினைவா நான் நினைக்கிறேன். அவருடைய ராசி தான் சார் வந்திருக்கு. அதை தவிர அப்கோர்ஸ் பிரஸ் வந்து உங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க, பிரஸ் இருக்கு, மக்கள் இருக்கு. அது தவிர உங்க ஃபேமிலி கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதை பத்தி கொஞ்சம் உங்க ஃபேமிலி லைஃப், நீங்க கேமரா பின்னாடி எப்படி இருக்கீங்க சார்? வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஆர் யூ? ஃபேமிலில எப்பவுமே எனக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. எதிர்ப்பு தான், எதுக்கு தேவையில்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒன்று வேலை ஒன்று இருக்க வேண்டியதான். நான் இருந்தாலும் அதை மீறி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப இப்போ கொஞ்சம் பேர் பப்ளிசிட்டி வரும்போது அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. சரி, கொஞ்சம் சந்தோஷம் இல்ல ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் தான். கொஞ்சம் அவ்வளவு பெரிய பேர் வந்திருக்கு, பெரிய சந்தோஷப்படணும். நெகட்டிவ் நீங்க பண்றீங்க இப்போ, அதாவது எனக்கு கஷ்டம் சொன்னப்போ உட்காந்து உட்கார வச்சு கேள்வி கேட்க. சரி, ஓகே சார். நீங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி, உங்க ரைஸ் பத்தி, உங்க டிட்டர்மினேஷன் பத்தி, உங்க சக்சஸ் பத்தி, அண்ட் அப்கோர்ஸ் லத்திகா பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க சார். டெல் மீ ஒன் திங், இது ஒரு யூத் லுக் சார். நீங்க ஒரு யங்கா இருக்கீங்க, பாடி நல்லா ஃபிட்டா இருக்கு. சோ மெனி ஆக்டர்ஸ் வந்து இது வயசுல ரொம்ப ஓல்டா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு சிக்ஸ் பேக் மாதிரி பில்ட் பண்ற ஆசைப்படுறீங்க சார். டெல் மீ அபவுட் யுவர் சீக்ரெட்ஸ். என்ன, நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா, ஜிம் போறீங்களா, இல்லைன்னா எப்படி? வயசு எனக்கு ஒன்றும் அவ்வளவு இல்ல சார், கம்மி தான். 21 or 22 சார்? போடவே மாட்டீங்க. அதாவது என்னுடைய ஹெல்த், என்னுடைய இதெல்லாம் பாக்கும்போது நான் வந்து பெருமைக்கே சொல்ல, நான் எந்த விதமான தீய பழக்கமும் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து மனசு தூய்மையா இருக்கு, எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி என் மனசுல ஒரு எண்ணம். யாரையும் கெடுக்க கூடாது, யார் வாழ்க்கையை குறுக்க போகக்கூடாது. அப்படியே லுக்ஸ் மனசு எண்ணங்களும் நம்மளுடைய நடவடிக்கையும் நல்லா இருந்ததுன்னா உடம்பு எப்பயுமே யூத்தா தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இதுக்குன்னு தனியா ஒரு பயிற்சியோ தனியா ஒரு எக்ஸசைஸோ எதுவுமே கிடையாது. சார், நம்ம ஆக்சுவலா வந்து மக்கள் கிட்ட கேட்டோம், பவர் ஸ்டார்ல என்ன பிடிக்கும் உங்களுக்கு, வாட் யூ லைக் அபவுட் அவர், தி ஸ்டைல் பிடிக்குமா, அவர் தி ஆக்டிங் பிடிக்குமா? சில பேர் சொன்னாங்க அவர் தி பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அவர் தி பாடி வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. சில பேர் சொன்னாங்க அவர் தி ஸ்மைல் வந்து ரொம்ப சார்மிங்கா இருக்கு. சில பேர் சொன்னாங்க அவர் தி ஹேர் ஸ்டைல் வந்து சான்ஸே கிடையாது. சோ நீங்க சொல்லுங்க, உங்க பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு என்ன ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு சார் உங்க நினைப்புல? கலாய்க்கிற மாதிரி தெரியும். இல்ல, என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், இந்த படமே நான் நிறைய இது பண்ணல. பட் ரசிகர்லாம் விரும்புறாங்க நல்லா, அதாவது படம் பண்ணணும், அது மூலியமா நிறைய பேருக்கு உதவி பண்ணணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுதான் என்னுடைய பாயிண்ட், வேற ஒண்ணுமே எனக்கு கிடையாது. பட் இன்னும் நிறைய படம், 10 படம், 15 படம் வந்தா தான் என்னுடைய
ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். என்னுடைய எண்ணமும் ரசிகருடைய எண்ணமும் நான் யாருக்காவது உதவி பண்ணணும், அது மூலியமா அவங்க நல்லா இருக்கணும், அப்படிதான் என்னுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில, படம் மேல படம், ஃபிளாப் மேல ஃபிளாப் பண்ணிட்டு பண்ணிட்டு கீப் ஆன் ட்ரைங் டு அச்சீவ் தட் ஒன் சக்சஸ் அண்ட் ஒன் ஃபேம். அது நீங்க வந்து அதுல இருக்கு வந்திருக்கீங்க சார். சில பேருக்கு தெரியணும் வந்து ஹவு டு பிகம் லைக் அ பவர் ஸ்டார். பவர் ஸ்டார் வந்து யாரும் ஆக முடியாது, ஆனா உங்க லெவலுக்கு வரணும்னா வாட் இஸ் த சீக்ரெட் சார்? ஹார்ட் ஒர்க் வேணுமா, லக் வேணுமா? அப்படிலாம் இல்ல சார். அதாவது எந்த ஒரு முயற்சியுமே நம்ம வந்து விடாமுயற்சியா இருக்கணும் சார். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே நம்ம வந்து எப்பவுமே ஒரு வேகத்தோட இருக்கணும். வேகம்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களும் விடா முயற்சி இருந்தாலே வாழ்க்கையில உயர்த்துக்கு வருது. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். அதனால யாரா இருந்தாலுமே மன சோர்வடையக்கூடாது, மன தைரியம், நம்பிக்கை, விடாமுயற்சி ரெண்டு இருந்தாலே வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் தான் என்னுடைய எண்ணம். இந்த தொழில் எந்த தொழில் எடுத்தாலுமே அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில மேல வரும் நினைக்கும்போது கீழே விழுந்தா கூட அதை பொருட்படுத்தாம வந்துகிட்டே இருக்கணும். இப்ப எல்லா பேர் சொல்றாங்க பவர் ஸ்டார் வந்து எல்லாமே பண்ண முடியும். ஹீ கேன் டைரக்ட், ஹீ கேன் ஆக்ட், ஹீ இஸ் வெரி குட் டாக்டர், பிசினஸ் ரொம்ப நல்லா சென்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க என்ன ஒரு விஷயம் நீங்க பண்ண முடியாது சார்? குக்கிங் பண்ண முடியாதா? இல்ல என்ன ஒரு விஷயம் நீங்க பண்ணவே முடியாது? அது ஒரு விஷயம் பவர் ஸ்டாக்கு முடியாது. என்ன அப்படி இல்ல, அதெல்லாம் எல்லாமே பண்ண முடியாது நீங்க? இல்ல அப்படி இல்ல, ஆக்டிங் நல்லா தெரியும், பிசினஸ் நல்லா பண்ணுவேன். டைரக்ஷன் குறைய பயங்கரமா இருக்கு சார். இல்ல இன்னும் படம் நான் பண்ணல சார், இப்பதான் ஒரு படம் பண்ணிருக்கேன். என்ன நிறைய படம் நான் பண்ணனும். அதனால அதாவது என்னால் முடிஞ்சது இதுன்னா நான் வந்து எதையுமே வந்து முடியாங்கிறது என் மனசில் கிடையாது. முடியும்னு நினைச்சு தான் இறங்க, கண்டிப்பாக அதை சாதிக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, வில் ஹேவ் எ ஃபியூ க்வெஸ்சன்ஸ் ஃபார் யூ சார். சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு, கேள்விகள் இருக்கு, டக்னு ரிப்ளை கொடுத்துருந்தோம் சார். நம்ம பவர் ஸ்டார் மாதிரி ரிப்ளை வேணும் சார். ஓகே சார். உங்கள் இப்போ வரைக்கும் என்ன ஒரு ஃபேவரட்டான பிடிச்சான படம் இருக்குது சார்? எனக்கு பிடிச்ச என்னுடைய குருநாதர் பாஷா படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி திருப்பி ரீமேக் பண்ணுவோம், எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது சார். நம்ம பவர் ஸ்டார் எப்போ சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வருவார்? ஒரு ரெண்டு மாசம் நடிகை வந்து படத்துல நடிக்கணுங்கிற எண்ணத்துலதான் வராங்களே. அந்த மாதிரி இதுல அன்னைக்கு யாரு வேகன்சி இருக்கு அவங்க யார போட்டா அன்னைக்கு படம் நல்லா ஹிட் ஆகுமோ அப்படி பிசினஸ் டிசிஷன், நாட் ஹார்ட் டிசிஷன். வெரி குட் சார். ஓகே சார், என்ன படம் நீங்க பாத்தீங்க மொக்கையா இருந்தது ரீசெண்டா? சார் எல்லா படமே நல்ல படம் தான் சார். பணம் போட்டு பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஒரு பிசினஸ் பண்றோம், சக்சஸ் பண்றோம், செய்யறோம், அது ஃபெயிலியர். அதனால இந்த படம் கெட்ட படம், அந்த படம் நல்ல படம்லாம் சொல்லக்கூடாது. அது மக்கள் பாக்குற விதத்தை பொறுத்தா இருக்கு சார். எல்லா படமே நல்ல படம் நினைச்சுதான் எல்லாருமே எடுக்கிறாங்க. பாவம் ப்ரொடியூசர் இருந்தாலும், புதுசா வர இயக்குனர் இருந்தாலும், நடிக்கிறவங்களா இருந்தாலும், நம்ம படம் வெற்றி படம் தான் வரோம். அது அவங்களுடைய நேரம் வந்து சரிவாகிறதுனால அது கெட்ட படமா ஓடாத படங்கள்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா அவங்க திருப்பி சக்சஸ் பண்ண முடியும். சார், என்ன ஒரு ரோல் வந்து நீங்க ஒரு ஆக்டரோட பெட்டர் பண்ணலாம்? சூர்யா காக்க காக்கல, இல்லைன்னா விக்ரம் ஒரு ரோல்ல, விஜய் ஒரு ரோல்ல, என்ன ஒரு ரோல் நீங்க ஃபீல் பண்ணுங்க அது நான் பண்ணிருந்தாக்கா கண்டிப்பா பெட்டர் ஆயிட்டு இருக்கோம், லத்திக்கா ஒன்னும் பெட்டர் ரோல் அப்படி நான் நினைக்கல. நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட வில்லனா நடிக்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள், ஆசை. கண்டிப்பா அது நேரம் அப்புறம் மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணோம், ஹீரோக்கா வில்லன்கா? அப்படி இல்ல சார், இது வந்து பிசினஸ், நம்மளுடைய ஆசை, வேற ஒண்ணு எனக்கு கிடையாது. சரி, அவங்கவுங்க நல்லா நடிக்கிறாங்க. ஏன்னா தம்பி மாதிரி நிறைய பேர் இப்ப சினிப்பில் இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா சக்சஸ் பண்றாங்க, யாருமே இல்லைன்னு இல்ல. என்னுடைய ஆசை வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படத்துல வில்லனா வரணும் தான். கண்டிப்பா அவரது ஆசை கூட அப்படிதான் இருக்கும் சார் உங்களோட ஆக்டிங் பண்றதுக்கு. சார், இப்போ யார் உங்களுக்கு இன்னும் முக்கியம் இருக்கும், ஒரு பேஷண்டா ஒரு ஃபேனா? ரெண்டும் ரெண்டு கண்கள் சொல்லலாம், பேஷண்டும் மெயினும். இப்போ ஒரு கண்கள் வந்து க்ளோஸ் பண்ணோம் சார், எது க்ளோஸ் பண்ணுங்க? என்ன பொறுத்த மட்டும் எனக்கு ஃபேன்ஸ் தான் சார், எனக்கு உயிர் மூச்சு காத்து எல்லாமே. அப்புறம் பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க சார்? பேஷண்ட் அதுக்கு தகுந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. பேஷண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தாக்கா எல்லாமே நல்லா ஆயிடும். இல்ல, பேஷண்ட் வந்தாங்கன்னா டாக்டர், மத்த டாக்டர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தலைச்சு, அவங்ககிட்ட அனுப்பிச்சுட்டு. என்னுடைய ஃபேன்ஸ் வேற யார்ட்டையும் போக முடியாது, அனுப்ப முடியாது, அதனால அவங்கள நான் பாதுகாக்கிறது என்னுடைய கடமை சார். சார், இப்ப மாற்றான் வந்து ரொம்ப பேசுறாங்க, நம்ம சூர்யாவோட படம் டியூவல் ரோல், மக்கள் கேட்கறாங்க நம்ம பவர் ஸ்டார் எப்போ டபுள் பவர் ஆவாங்க? அதுக்கு வந்து மதிராஜ் சொல்லி புதிய இயக்குனர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன். மனுஷன் ஒரு படத்துல நான் டபுள் ரோல் பண்றேன். நெக்ஸ்ட் வீக் அதை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இப்ப வெளிக்கமெண்ட் முடிச்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணலான். அதன் தொடர்ச்சியா மன்னவன் சொல்லி என்னுடைய இனிய தம்பி ஒருத்தர் செந்தமன் சார், அவர் இயக்கத்துல நான் நடிக்கிறேன். அது பாதி போயிட்டு இருக்கு, இன்னும் மீதி முடியும். இப்ப இவ்வளவு நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க சார், பிசினஸ் ஃபீல்ட்ல வெரி வெரி சக்சஸ்ஃபுல், மூவிஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல், ஒரு பேர் வந்திருக்கு பவர் ஸ்டார் பேர் இருந்தாக்க சரி நல்ல படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்மளுக்கு தெரியும் சார். நீங்க வந்து இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் எனி ஐடியா இருக்கு சார்? ரொம்ப பேர் சொல்லுவாங்க
பழக்கம் அப்புறம் பாலிடிக்ஸ் தான் நம்மளோட ஆப்வியஸ் என்ட்ரி இருக்கு. சோ இல்ல அந்த மாதிரி இல்ல இல்ல சார், பாலிடிக்ஸ் என்ன இல்ல, அதுக்கெல்லாம் தலை சிறந்த தலைவர் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, ஆட்சி பிடிக்கிற ஆட்சி சூப்பரா இருக்கு. அதனால அந்த இடத்துக்கு நான் வரல. என்னுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், அதுல கிடைக்கிற சந்தோஷம் தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எனக்கு இதுல ஒரு சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தருக்கு குடிச்சா சந்தோஷம், சீட்டு ஆடுனா மத்த வழியில, ஏன்னா எனக்கு சந்தோஷமே அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும் அவங்க படுற சந்தோஷம் எனக்கு நிம்மதி. யார் வந்தாலும் நான் சாப்பிட்டீங்களான் தான் முதல் கேட்பேன், இல்லைன்னா சாப்பிட்டு வாங்க வந்து பேசுங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன், அதான் கடைசியும் எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மற்ற வேற எந்த எண்ணங்களும் எனக்கு கிடையாது சார். சப்போஸ் பை த குட் ஃபார்ச்சூன், பை த நம்பர் லக், தமிழ்நாடு லக்ல வந்து நீங்க சிஎம் ஆயிட்டீங்க சார், இல்ல கேளுங்க, சப்போஸ் நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, ஒரு நீங்க பாலிடிக்ஸ் என்ட்ரி ஆயிட்டீங்க சார், உனக்கு ஒரு பவர்ஃபுல் ரோல் வந்திருக்கு, ஒரு ஒரு நாளுக்கு வந்து நீங்க சிஎம் ஆயிட்டீங்க சார், என்ன ஒரு 10 ரூல்ஸ் நீங்க மாத்துவீங்க நம்ம தமிழ்நாட்டுல? என்ன என்ன சேஞ்சஸ் வேணும், பாலிடிக்ஸ்ல வேணுமா, இல்லைனா எஜுகேஷன்ல, பாவர்ட்டில, படம்ல, ஏதோ ஒரு லால? அதாவது ஏழைகளே இருக்கக்கூடாது சார், என்ன பொறுத்தமட்டும் பசி பண்ணியே இருக்கக்கூடாது, அதான் மெயின். என்ன பொறுத்த மட்டும் எல்லாருமே நல்ல சந்தோஷமா வாழணும், எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும், எல்லாரும் குடும்பமும் சந்தோஷமா வாழணும் தான் என்னுடைய. மற்றபடி கல்வி அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஏழை வலை எத்தனையோ பேர் பாவம் இன்னைக்கும் பசி பட்டினியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க குறையெல்லாம் தீர்க்கணும் தான் என்னுடைய எண்ணம் சார். ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும், நம்பின உடனே விடாமுயற்சி வேணும், இது ரெண்டுமே நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எட்டாவது உயரத்துக்கு போவாங்கிறது என்னுடைய அனுபவம். ரெண்டாவது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கையில், 1000 or 500 எவ்வளோ இருந்தாலும் ஏழைவாளிகள் கொடுங்க. உண்மையிலே பசி பட்டினியில் இருக்கிறவங்களும் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க வயிறார இது பண்ணுங்கள், நிரந்தரமாக அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், கடவுள் வந்து உங்களுக்கு பக்கம் இருப்பார். அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதனால தான் என் கடவுள் இந்த அளவுக்கு உயர கொண்டு வந்திருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும், நல்ல எண்ணங்கள், தூய்மையான சிந்தனைகள், எந்த விதமான கெட்ட வழக்கு இல்லாமல் மனைவிக்கோ உங்களை பெற்றெடுத்த தாய்க்கோ யாருக்குமே துரோகம் பண்ணாதீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இப்போ வாழ்க்கையில் பல சரிவுகள் வரும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்க நினைச்சா கடவுள் உங்க பக்கம் இன்னைக்கு இருப்பார் தான் என்னுடைய அனுபவம். அதே மாதிரி நீங்களும் வரணும், என்னுடைய ரசிகரும் வரணும் தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஃபேன்டாஸ்டிக், நீங்க வந்து ஒரு பவர் ஸ்டார் மட்டும் இல்ல, நீங்க வந்து ஒரு கிரேட் ஸ்டார் ஆக்சுவலா சார். வெரி வெரி தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லாஸ்ட் பப்ளிக் டிமாண்ட்ல வந்து உங்க ஸ்டைல ஒரு டைலாக் என்ன சார் மக்களுக்கு? நான் எல்லா காலேஜ்லயும் எல்லா இடத்துலயும் சொல்றேன், இது சும்மா ஒரு ஜோக்கா சார். கொலகொலையா மந்திரிக்கா பவர் ஸ்டார தொட்டா நீ கத்திரிக்கா. heat with the power star.